தமிழினமானது பன்னெடுங்காலத்துக்கு முன்பே பண்மலை எடுக்கவும் பௌருளி ஆறும் என்றமைந்த குமரி கண்டம் என்னும் தமிழர் கண்டமானது கடல்கோள் கொல்லப்பட்டதின் பின்பாக சேரநாடு சோழநாடு பாண்டிய நாடு தொண்டை நாடு நாஞ்சில் நாடு கொங்கு நாடு என ஆட்சி உள்ள அடிப்படையில் தமிழர் நாடுகள் அமைந்திருந்தன. இவ்வாறாக இலங்கை தீவிலும் தற்போதைய தமிழகத்திலும் கிடைக்கப்பட்ட அகழ்வாய்வின் முடிவுகள் தமிழர்களே இலங்கை தீவின் தொல்குடிகள் என மெய்யாகிறது. பௌத்த மதமானது கிமு 247 ஆண்டில் இலங்கை தீவில் அரசாட்சி புரிந்த தேவநம்பிய தீசன் என்றழைக்கப்பட்ட காக்கை வண்ண தீசன் காலத்தில் இலங்கை தீவிற்கு வந்தது. தீசன் என்ற பெயரே அவன் தமிழ் மன்னன் என்பதை கீழடி பதிவு செய்கிறது. காக்கை வண்ண தீச மன்னன் காலந்தொட்டு இலங்கை தீவின் மக்கள் மொழியாக இருந்த தமிழுடன் பௌத்தத்தின் வருகையால் வந்த பாலி சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருதம் கலக்க செய்யப்பட்டு உருவான மொழியே சிங்கள மொழி. சிங்கள மொழி உருவாக்கப்பட்ட நாள் தொட்டே மகாவம்சம் என்னும் வரலாற்று புரட்டுடன் தொடங்கியது புத்த பிக்குகளின் சிங்கள பௌத்த பேரின வெறியாட்டம். உயிர்களை கொள்வது பாவம், ஆனால் பௌத்தத்தை ஏற்காமல் தமது சமய நம்பிக்கைகளை தொடரும் தமிழர்களை கொள்வது பாவம் அன்று. ஏனென்றால் தமிழர்கள் விலங்கிலும் கீழானவர்கள் என்று வன்மத்தை விதைக்கும் இந்த மகாவம்சத்தை கையில் எடுத்து திரியும் சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சிதான் இலங்கை தீவில் இன்றும் நீள்கிறது. சங்கிலியன் போர்த்துகேயரிடமும் பண்டாரவண்ணியன் ஆங்கிலேயரிடமும் ஆட்சி அதிகாரத்தை இழக்கும் வரை இன்றைய தமிழ்நாடும் ஈழவும் தமிழர்களின் அன்றைய வாழ்விட தொடர்ச்சியாகவே இருந்தது. ஆங்கிலேயரின் சூழ்ச்சியா தமிழர் தாயகம் இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒன்று ஈழ தேசமாக சிங்கள பௌத்த பேரினவாதத்திடமும் மற்றொன்று தாய் தமிழகமாக இந்திய ஒன்றியத்தில்